இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி தான். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ரொம்ப மெனக்கடணும் அப்படிங்கிறதும் இல்லை. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இந்த சட்னி வந்து செஞ்சிடலாம். பீர்க்கங்காய் தோல் சட்னி, அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் ஆகும். டக்குன்னு ரெடி பண்ணிடுற மாதிரி இருக்கும். இதில் காரத்துக்கு வரமிளகாய், கொஞ்சம் பூண்டு, புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் மைல்டாக தான் எடுத்துக்கிறேன். பூண்டு நல்லா வறுபடுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம பீக்கங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலை எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீக்கங்காவை நார்மலாக நீங்கள் பொரியலோ இல்லை கிரேவியோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதோட தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸ்லேயுமே அதோட ஸ்கின்ல தான் வந்து நியூட்ரிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம். தோல் நல்லா வதங்கணும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் சட்னி செய்கிறதுக்கும் இதே மெத்தடு தான். ஆனால் இது கூட இன்னும் பீர்க்கங்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் பூண்டு புளியெலாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 மூடி வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரை கொரன்னு அரைச்சி எடுத்தால் போதுமானது. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேணாம், கொரை கொரன்னு அரைச்சா போதும். பீர்க்கங்காயில் இயற்கையிலேயே நார்ச்சத்து வந்து ரொம்ப அதிகம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்களோட டெய்லி டயட்டில் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த சட்னியை வந்து தாளித்து சாப்பிட்டா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு அகைன் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் 1 வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். சூப்பரான பீர்க்கங்காய் தோல் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. எந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை. நீங்கள் பெருசாக மெனக்கடணும்னு இல்லை. 5 மினிட்ஸில் ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். இந்த சட்னியை இந்த மாதிரி சூப்பரான சாஃப்டான இட்லி தோசை இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். தாளிக்கிறப்ப நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் அதிகமாக சேர்த்துறோம்னா ஒவ்வொரு வாய்க்கும் வந்து அது கடிப்படுறப்ப டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பருப்பெல்லாம் அதிகமாக போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.